கொஸ்டின் நம்பர் 46. இது வந்து ஒர்க் டைம் கான்செப்ட்லேருந்து வந்த கொஸ்டின், கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஸ்டின். இந்த கொஸ்டின் மோல படிக்கலாம், படித்து முடிச்சேன்னு நான் எக்ஸாம் மோடில் இருந்திருந்தேன்னா இந்த கேள்வியை சால்வ் பண்ண போகிறதில்லன்னு விட்டுருப்பேன். டைம் கிடச்சா கடைசியில் வந்து பண்ணிக்கலாம், இல்லைன்னா இந்த கேள்வியை விட்டுட்டு வேறு ஈஸியான கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது பண்ணிருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் 45th கொஸ்டின் பண்ணியிருந்தீங்கன்னா ரியலைஸ் பண்ணியிருப்பீங்க, தட் இஸ் எசென்ஷியலி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா அப்ளிகேஷன் கொஸ்டின். அந்த கேள்வியை சால்வ் பண்ணாலும் ஒரு மார்க், இந்த கேள்வியை சால்வ் பண்ணாலும் ஒரு மார்க். அந்த கேள்வியை சால்வ் பண்ணுறதுக்கு 45 seconds எடுக்கும். இந்த கேள்வியை நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம், என்ன ஃபாஸ்ட்டாக பண்ணாலும் 3 நிமிஷம் ஆகும். ஸோ திஸ் அ கொஸ்டின் விச் ஷுட் பி ஐடியலி ஸ்கிப்ட். பட் இந்த எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, நம்ம அதோட சொல்யூஷனை இப்போ பார்க்குறோம். இப்போ நம்ம வந்து கற்றுக்கிற ஃப்ரேம் ஒர்க்கில் இருக்கோம். ஸோ லேர்னிங் மோடில் எப்படி பண்ணுறேன்னு கற்றுக்கலாம். வாட் ஹேப்பன்ஸ், இப்போ திடீர்னு இந்த வருஷம் டான்செட் பேப்பரில் நமக்கு எல்லா க்வெஸ்டனும் இதே மாதிரி டிஃபிகல்ட்டாக கொடுத்துட்டாங்கன்னா சால்வ் பண்ணி தானே ஆகணும். ஸோ லெட்ஸ் லேர்ன் திஸ். டு கம்ப்ளீட் அ சர்டன் டாஸ்க் ஏ இஸ் 25% மோர் எஃபிஷியன்ட் தேன் பி. இங்கேயே பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் சி இஸ் 25% லெஸ் எஃபிஷியன்ட் தேன் பி. ஸோ எஃபிஷியன்சியில் ஏதோ கொடுத்துருக்காங்க, டைமுக்கும் எஃபிஷியன்ஸுக்கு இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப் இருக்குங்கிறது ஒரு மாதிரியாக நமக்கு தெரியும். வில் சி ஹவு டு டூ இட். ஒர்க்கிங் டுகெதர் தே கேன் கம்ப்ளீட் த டாஸ்க் இன் 24 days. அப்படின்னா என்ன, ஏபிசி சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா இந்த வேலையை 24 நாளில் முடிச்சிடுறாங்க. பிஎன்சி டுகெதர் ஒர்க் ஃபார் 32 days. வேலை முடிஞ்சிருச்சா? தி ரிமைனிங் ஒர்க் வில் பி கம்ப்ளீட்டட் பை பி அலோன். ஓகே, பிஎன்சி 32 நாள் வேலை பார்த்துக்கப்புறம் கொஞ்சம் இன்னும் வேலை பாக்கி இருக்குது. அந்த வேலையை பி மாத்திரம் முடிக்கிறாரு, சும்மா முடிக்கல, வித் டபுள் த எஃபிஷியன்சி. பி நார்மலாக பண்ணுற வேலையோட டபுள் வேலை பண்ணுறாராம், அப்போ வந்து டைம் பாதி ஆயிரும் இல்லையா. ஸோ அப்படி பண்ணினால் அவங்க கேட்டிருக்கிற கேள்வி என்ன, அந்த ரிமைனிங் ஒர்க்கை பி எத்தனை நாளில் முடிப்பார் அப்படிங்கிறதான் கேள்வி. லெட்ஸ் டூ திஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல அவங்களோட எஃபிஷியன்சி கொடுத்துருக்காங்க, அப்புறம் சேர்ந்து வேலை பார்த்தா டைம் கொடுத்துருக்காங்க. பிஎன்சி 32 நாளில் எவ்வளோ வேலை முடிக்கிறாங்கன்னு முதல்ல பார்க்கணும், அது முடிச்சதுக்கப்புறம் மீதி எவ்வளோ வேலை இருக்குன்னு பார்க்கணும். அந்த மீதி வேலையை பி நார்மலாக பண்ணால் எவ்வளோ நாளில் பண்ணுவாருன்னு பார்த்துட்டு, டபுள் எஃபிஷியன்சியில் பண்ணாரோ எவ்வளோ நாளில் பண்ண போகிறாருன்னு பார்க்கணும். ஸோ மல்டிபிள் ஸ்டெப்ஸ், டூ இட் ஒன் அட் அ டைம். ரைட், ஸ்டார்ட் பை திஸ் எஃபிஷியன்சி. ஏ இஸ் 25% மோர் எஃபிஷியன்ட் தேன் பி. இந்த ஒர்க் டைம் க்வெஸ்சன்ஸ் வரும்போது வில் அசைன் த வேரியபிள்ஸ் to be the time taken by each one to complete the task when they work independently. Right? தனியாக வேலை பார்த்தா ஏக்கு 7 days ஆகும், பிக்கு பி டேஸ் ஆகும், சிக்கு சி டேஸ் ஆகும். ரைட், திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் திங். ஸ்பீட் டைம் டிஸ்டன்ஸ், சாரி, பைப் சிஸ்டம்ஸ் ஒர்க் டைமில் இமீடியட்டாக என்ன சொல்லுவோம், 7 days ஏ எடுத்துட்டாருன்னா ஒரு நாளில் 1/a ஆஃப் த டாஸ்க் பண்ணுவார். 10 நாளில் வேலையை முடிக்கிறாருன்னா ஒரு நாளில் 1/10 முடிப்பார். பி வில் கம்ப்ளீட் 1/b, சி வில் கம்ப்ளீட் 1/c. ஃபஸ்ட்டு இது ரெண்டுக்கும் ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. ஹூ இஸ் மோர் எஃபிஷியன்ட்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஏ இஸ் 25% மோர் எஃபிஷியன்ட் தென் பி. ஸோ ஒரு நாளில் ஏ எவ்வளோ வேலை முடிக்கிறாருன்னா பி எவ்வளோ முடிக்கிறாரோ அதை விட 25% மோர். 25% எப்படின்னு எழுதிக்கலாம், 25/100, விச் இஸ் 1/4. ஃப்ராக்ஷனாக இருக்கிறனால 1/4 எழுதிக்கலாம், 1/4 × 1/b. இவர் பண்ணுறத விட இன்னும் 25% அதிகமாக இவர் பண்ணுறாரு, 1/4 அதிகமாக பண்ணுறாரு. ஸோ திஸ் இஸ் 1+4 இஸ் 1.25 அப்படின்னு எழுதிக்கலாம். இல்லாட்டி 4b a காமன் டினாமினேட்டர் எடுத்தோம்னா இங்கே நியூமரேட்டரில் 4 வரும் ப்ளஸ் 1, திஸ் இஸ் ஈக்குவல் டு 5/4 × 1/b. ரைட், 1/a இஸ் ஈக்குவல் டு 5/4 × 1/b. அவர் பண்ணுறத விட 25% அதிகமாக பண்ணுறாரு. அடுத்து லெட்ஸ் கோ அண்ட் சி வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பி அண்ட் சி. சி இஸ் 25% லெஸ் எஃபிஷியன்ட் தன் பி. ஸோ அதே இங்கே பண்ணலாம், 1/c இஸ் ஈக்குவல் டு 1/b மைனஸ் 25% லெஸ்ஸர், 25% 25/100 எழுதிக்கலாம், விச் இஸ் 1/4 மைனஸ் 1/4 × 1/b. எதில் இருந்தாவது ஒரு காவாசி எடுத்தோன்னா என்ன இருக்கும், பாக்கி முக்காவாசி இருக்கும். இல்லைனா 4b a காமன் டினாமினேட்டர்னு எடுத்துக்கங்க. திஸ் கோயின் டு பி 4 − 1, விச் இஸ் 3/4b, விச் கேன் பி ரிட்டன் அஸ் 3/4 × 1/b. ஸோ 1/a இஸ் ஈக்குவல் டு 5/4 × 1/b, 1/c இஸ் ஈக்குவல் டு 3/4 × 1/b. ரைட், இந்த பார்ட்டை இப்போ முடிச்சிட்டோம். ஸோ இதை முடிச்சிட்டோம், இதை முடிச்சிட்டோம். இப்போ இங்கே வரலாம், இந்த லைனுக்கு வரலாம். When they work together, they finish the task in 24 days. So, ஒரு நாள் வேலை பார்த்தாங்கன்னா A will do 1/a of the task, B will do 1/b of the task, C will do 1/c of the task. ஒரு நாளில் ஏ எவ்வளோ முடிக்கிறார், பி எவ்வளோ முடிக்கிறார், சி எவ்வளோ முடிக்கிறார். 24 நாளில் வேலை முடிக்குதுன்னா ஒரு நாளில் 1/24 of the work gets done. நம்ம 1/a என்ன எழுதியிருக்கோம், 5/4 × 1/b எழுதியிருக்கோம். ஸோ அதை இங்கே எழுதிடலாம், 5/4 × 1/b ப்ளஸ் 1/b அப்படியே வச்சுக்கலாம். 1/c நம்ம என்ன எழுதியிருக்கோம், 3/4 × 1/b எழுதியிருக்கோம். ஸோ 3/4 × 1/b, திஸ் இஸ் ஈக்குவல் டு 1/24. 4b a காமன் டினாமினேட்டர் எடுத்துடலாம். ஸோ இங்கே வந்து 5 இருக்கும், இதுக்கு ஒரு 4 வரும் ப்ளஸ் ஒரு 3, திஸ் இஸ் ஈக்குவல் டு 1/24. 9, 12/4b இஸ் ஈக்குவல் டு 1/24. இது கேன்சல் ஆகிட்டு நமக்கு இங்கே மேலே வந்து ஒரு 3 இருக்கும். கீழே வந்ததுன்னா வில் கெட் 1/b இஸ் ஈக்குவல் டு 1/72.
ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ஒரு நாளில் பி எவ்வளோ வேலை முடிக்கிறாரு, 1/72 முடிக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அப்படின்னா பி வந்து எத்தனை நாளில் வேலையை முடிப்பார், பி இஸ் ஈக்குவல் டு 72. இதை அப்படி கூட வச்சுக்கலாம். நமக்கு அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, பி அண்ட் சி ஹவ் ஒர்க் டுகெதர் ஃபார் 32 டேஸ். ஃபஸ்ட்டு சி 1/Cங்கிறத எவ்வளோனு கண்டுபிடிச்சிடலாமா, ரைட். 1/C இஸ் ஈக்குவல் டு 3/4 இன்ட்டு 1/B அப்படின்னு இருக்காங்க. ஸோ திஸ் இஸ் 3/4 இன்ட்டு 1/72. This will cancel out as a 24. So this makes it as 1/96. So 1/B oda value therinjiruchu, 1/C oda value therinjiruchu. Ivanga rendu per ethanal vela paakrangala, 32 naal vela paakranga. 1/B oru naal la ivula vela mudipaaru, C vandu oru naal la ivula vela mudipaaru. Rendu naal vela paatha idhukku double mudichirupanga, 5 naal vela paatha idhukku 5 madangu pannirupanga. 32 days work panna idhukku 32 times pannirupanga. So this is the amount of work that has got done when B and C work for 32 days. இங்கே பார்க்கலாமா, பிஎன்சி வந்து 32 நாளில் வேலையை முடிக்கல, பிஎன்சி 32 நாள் வேலை பார்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் வேலை பாக்கி இருக்கு. ஸோ 32 நாளில் இவங்க எவ்வளோ வேலை முடிச்சிருப்பாங்க, வாட் ஃப்ராக்ஷன் ஆஃப் த ஒர்க் முடிச்சிருப்பாங்கன்னு இப்போ பார்க்குறோம். ஸோ திஸ் இஸ் 32 இன்டூ, நமக்கு 1/B இஸ் 1/72 தெரியும், இது வந்து 1/96 தெரியும். திஸ் இஸ் வாட் வி ஆர் கோயிங் டு சால்வ். 72 இஸ் 3 இன்டூ 24, திஸ் இஸ் 4 இன்டூ 24. ஸோ இதை ஒரு மூணால் மல்டிப்ளை பண்ணுறோன்னா நமக்கு வந்து எல்சிஎம் வந்துடப்போகுது. 96 இன்டூ 3 இஸ் 288. ஸோ திஸ் இஸ் 32 இன்டூ, டினாமினேட்டர் இஸ் 288, இங்கே 4 டைம்ஸ்னு வரும், இங்கே 3 டைம்ஸ்னு வரும். 32 × 9 இஸ் எசென்ஷியலி 288, ரைட். 32 × 10 இஸ் 320, அதிலிருந்து ஒரு 32 சப்ட்ராக்ட் பண்ணோன்னா இது வந்து 9ஆக வந்து நிற்கும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 7/9. ஸோ 32 நாள் வேலை பார்த்து எவ்வளோ வேலை ரெண்டு பேரும் முடிச்சிருக்காங்க, 7/9 முடிச்சு வச்சுருக்காங்க. 7/9 அவங்க முடிச்சு வச்சுருக்காங்கன்னா பாக்கி எவ்வளோ இருக்குது, ரிமைனிங் ஒர்க் இஸ் ஈக்குவல் டு, இருக்கிற வேலையில் அவங்க வந்து 7/9 முடிச்சாச்சுன்னா பாக்கி இருக்கிறது 2/9 ஆஃப் த ஒர்க் இஸ் லெஃப்ட். பி நார்மலாக வேலை பார்த்தா எவ்வளோ முடிக்க முடியும். ஸோ பி வந்து நமக்கு முடிக்க வேண்டிய வேலை வந்து 1/B இஸ் ஈக்குவல் டு 1/72. இதே வந்து பண்ணி பார்க்கலாமா என்னவா இருக்குன்னு, எவ்வளோ பாக்கி இருக்குன்னு. இந்த டினாமினேட்டரை 8ஆல் மல்டிப்ளை பண்ணலாம், நியூமரேட்டரையும் 8ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். 2/9 பாக்கி இருக்குன்னா 16/72 ஆஃப் த ஒர்க் பாக்கி இருக்குன்னு அர்த்தம். ஒரு நாளில் இவரால் எவ்வளோ வேலை முடிக்க முடியுது, 1/72 முடிக்க முடியுது. எவ்வளோ வேலை பாக்கி இருக்குது, 16/72 இருக்குது. பாக்கி இருக்கிற வேலை எப்படின்னு நினைக்கலாம், 16 × 1/72 நினைக்கலாம். 16/72 ஒரு நாளில் 1/72, அவர் நார்மலாக ஒர்க் பண்ணார்னா, நார்மலாக ஒர்க் பண்ணியிருந்தா ஹீ வில் டேக் 16 டேஸ் டு ஃபினிஷ் த ஜாப். பிகாஸ் 1 டேயில் 1/72, 16 டேஸில் 16/72. பட் அவர் வந்து டபுள் த எஃபிஷியன்சியில் ஒர்க் பண்ணுறாரு. இஃப் ஹி ஒர்க்ஸ் இன் டபுள் த எஃபிஷியன்சி, ஒரு நாளைக்கு 2 மடங்கு வேலை பார்த்தா நமக்கு டைம் எடுக்கிறது பாதிக்கு பாதி ஆயிரும். ஸோ இப்போ 16 நாள் ஆகுதுன்னா டபுள் த எஃபிஷியன்ஸில் வேலை பார்த்தா இதுக்கு பாதி டைம் தான் எடுக்கும். ஸோ இட்ஸ் கோயிங் டு டேக் இம் 8 டேஸ். 8 டேஸ் ஆன்சர் ஆப்ஷன் ஏதுன்னு போய் பார்க்கலாம். 8 டேஸ் இஸ் ஈக்குவல் டு சாய்ஸ் ஏ. தட்ஸ் அ கரெக்ட் ஆன்சர், ரைட். ஸோ இந்த கேள்வி பாருங்கள், மல்டிபிள் ஸ்டெப்ஸ் இருந்து, ஃபஸ்ட்டு வந்து 1/A 1/B ஈக்குவேட் பண்ணோம், 1/C 1/B ஈக்குவேட் பண்ணோம், அதுக்கப்புறம் அங்கேருந்து 1/B கண்டுபிடிச்சோம், அதுலேருந்து 1/C கண்டுபிடிச்சோம், 32 நாளில் எவ்வளோ வேலை முடிப்பாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சோம், அதுக்கப்புறம் மீதி எவ்வளோ வேலை இருக்குதுன்னு பார்த்தோம். அந்த மீதி வேலையை பி மாத்திரம் ஒர்க் பண்ணுறாருன்னா நார்மலாக ஒர்க் பண்ணால் எத்தனை நாளில் முடிப்பாருன்னு பார்த்தோம். டபுள் த எஃபிஷியன்ஸினா எவ்வளோன்னு கண்டுபிடிச்சோம். இந்த கேள்வி பெஸ்ட் லெஃப்ட், ரைட்.